இறையருள் மலர மனங்கள் பூக்கள் சிந்த வசந்தம் வாழ்வில் பொங்க வாழும் இறை குலமே உதயங்கள் தேடும் இதயங்கள் தானிலே இறையருள் மலர மனங்கள் பூக்கள் சிந்த வசந்தம் வாழ்வில் பொங்க வாழும் இறை இரவினில் தவித்திட்ட வேளையிலே முழு நிலவாய் நிலம் அதில் நடந்தவனே இடதனில் துடித்திட்ட பொழுதினிலே எங்கள் இதயத்தில் மலர்ந்திடும் சுடரொளியே பாவம் நம்மிலே மறையாதோ தேவன் பாதம் நம்மிலே பதியாதோ பாவம் நம்மிலே மறையாதோ தேவன் பாதம் நம்மிலே பதியாதோ சோகங்கள் மறைந்திட அருள் புரிவாய் உதயங்கள் தேடும் இதயங்கள் தனிலே இறையருள் மலர மனங்கள் பூக்கள் சிந்த வசந்தம் வாழ்வில் பொங்க வாழும் இறை குலமே தந்தை மகன் தூயாரியாரின் பெயராலே இரக்கமாயிரும் ஆண்டவரே
இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் உன்னதங்களிலே கடவுளுக்கு மகிமை உண்டாகுக புகுலையில் நல்மனத்தோர்க்கு அமைதியும் ஆகுக உம்மை புகழ்கின்றோ உம்மை வாழ்த்துகின்றோ உம்மை ஆராதிக்கின்றோம் உம்மை மகிமைப்படுத்துகின்றோம் உமது மேலான மாட்சிமையின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம் ஆண்டவராகிய சர்வேஸ்வரோ வானுலக அரசரே எல்லாம் வல்ல பிதாவாகிய சர்வேஸ்வரா ஏகசுதனா ஜெனித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே ஆண்டவராகிய சர்வேசுரா சர்வேசுரனின் செம்மறியே பிதாவின் சோதனே உலகின் பாவங்களை போக்குபவரே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்குபவரே எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும் பிதாவின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஏனலில் இயேசு கிறிஸ்துவே நீர் ஒருவரே பரிசுத்தர் நீர் ஒருவரே ஆண்டவர் நீர் ஒருவரே உன்னத பரிசுத்த ஆவியோடு பிதாவாகிய சர்வேசுரனின் மாட்சிமையில் இருப்பவர் நீரே ஜெபிப்போமாக. என்றென்றுள்ள இறைவா விண்ணவரின் மகிழ்ச்சி நாங்களும் பங்கு கொள்ள எங்களை அழைத்து செல்கின்றேன். அதனால் கிறிஸ்து துணிவோடு முன்னரே சென்றுள்ள இடத்திற்கு பணிவுள்ள வந்தையாகிய நாங்களும் வந்து சேர்வோமாக. உமோடு தூயாவி ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்களாண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். திருத்துதர்கள் பணியிலிருந்து வாசகம். அந்நாட்களில் பிலிப்பு சமாரிய நகர் சென்று அங்குள்ள மக்களுக்கு மெசியாவை பற்றி அறிவித்தார். பிலிப்பு சொன்னவற்றை கேட்டும் அவர் செய்த அரண்கொடைகளை கண்டும் திரளான மக்கள் ஒருமனத்தோடு அவருக்கு செவி சாய்த்தனர். ஏனெனில் பலரை பிடித்திருந்த தீய ஆவிகள் அவரிடமிருந்து உறக்க குரலுடன் கூச்சலிட்டுக் கொண்டே வெளியேறின. முடக்குவாதமுற்றோர் கால் ஊனமுற்றோர் பலரும் குணப்பெற்றனர். இதனால் அந்நகரில் பெரும் மகிழ்ச்சி உண்டாயிற்று. சமாரிய கடவுளின் வார்த்தையை ஏற்றுக்கொண்டனர் என்பதை எருசலேமில் உள்ள திருத்தூதர்கள் கேள்விப்பட்டு
பேதுருவையும் யோவானையும் அவரிடம் அனுப்பி வைத்தார்கள். அவர்கள் சென்று சமாதிய தூய ஆவியால் ஆட்கொள்ளப்படுமாறு இறைவனிடம் வேண்டினார்கள். ஏனெனில் அதுவரை அவர்கள் யாரும் தூய ஆவி பெறவில்லை. ஆண்டவராகிய இயேசுவின் பெயரால் அவர்கள் திருமுழுக்கு மட்டுமே பெற்றிருந்தார்கள். பின்பு பேதுருவும் யோவானும் தங்கள் கைகளை அவர் மீது வைக்கவே அவர்கள் தூய ஆவியை பெற்றார்கள். ஆண்டவரின் அருள் வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. ஆண்டவரே என்னாற்றலாய் உள்ளவரே, உமக்கு நான் அன்பு செய்கின்றேன். ஆண்டவரே என்னாற்றலாய் உள்ளவரே, உமக்கு நான் அன்பு செய்கின்றேன். பகைவர்கள் தாக்க என் அன்பு தேவன் அடைக்கலமானார். என் துன்ப நாளில் பகைவர்கள் தாக்க என் அன்பு தேவன் அடைக்கலமானார். நெருக்கடியில் நேரிய அன்பு கூந்தனை காத்தா. ஆண்டவரே என் ஆற்றலாய் உள்ளவரே, உமக்கு நான் அன்பு செய்கின்றேன். வலிமையை கச்சையாய் அணிந்தவர் அவரே, வலிமை நலனாய் ஆக்கினார் அவரே. வலிமையை கச்சையாய் அணிந்தவர் அவரே, வலிமை நலமாய் ஆக்கினார் அவரே. எந்தன் கல்பாறை ஆண்டவர் என்னாலும் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. ஆண்டவரே என் ஆற்றலாய் உள்ளவரே, உமக்கு நான் அன்பு செய்கின்றேன். அவரே என் கற்பாரை அரணும் மீட்பும், அவரே என் கேடையும் வலிமையும் துணையும். அவரே என் கற்பாரை அரணும் மீட்பும், அவரே என் கேடையும் வலிமையும் துணையும். ஆண்டவரே என் ஆற்றலாய் உள்ளவரே, உமக்கு நான் அன்பு செய்கின்றே. இரண்டாவது வாசகம், புனித பேதுரு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அன்புக்குரியவர்களே, உங்கள் உள்ளத்தில் கிறிஸ்துவை ஆண்டவராக கொண்டு அவரை தூயவர் என போற்றுங்கள். நீங்கள் எதிர்நோக்கி இருப்பதை குறித்து
யாராவது விளக்கம் கேட்டால் விடையளிக்க நீங்கள் எப்பொழுதும் ஆயத்தமாயிருங்கள். ஆனால் பணிவோடும் மரியாதையோடும் விடை அளியுங்கள். உங்கள் மனசான்று குற்றமற்றதாக இருக்கட்டும். அப்பொழுது உங்கள் கிறிஸ்தவ நன்னடத்தையை பழிக்கிறவர்கள் உங்களை இழிவாக பேசியதை குறித்து வெட்கப்படுவார்கள். ஏனெனில் தீமை செய்து துன்புறுவதை விட கடவுளுக்கு திருவுளமானால் நன்மை செய்து துன்புறுவதே மேல். கிறிஸ்துவும் உங்கள் பாம்புகளின் பொருட்டு ஒரே முறையாக இறந்தார். அவர் உங்களை கடவுளிடம் கொண்டு சேர்க்கவே இறந்தார். நீதியுள்ளவராகிய அவர் நீதியற்றவர்களுக்காக இறந்தார். மனித இயல்போடு இருந்த அவர் இறந்தார் எனினும் ஆவிக்குரிய இயல்புடையவராய் உயிர் பெற்றெழுந்தார். ஆண்டவரின் அருள் வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. அல்லேலூயா 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 அல்லேலூயா. என்னென்ன அற்புத ராகங்களே இறை உண்மை வாழ்த்திடவே. என் மன்னவா உனை பாடவே என்னுள்ளம் ஏங்குதே. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே உமக்கு மகிமை. அதிகாரம் 14 இறை வார்த்தைகள் 15 முதல் 21 வரை. நீங்கள் என் மீது அன்பு கொண்டிருந்தால் என் கட்டளைகளை கடைபிடிப்பீர்கள். உங்களோடு என்றும் இருக்கும்படி மற்றொரு துணையாளரை உங்களுக்கு தருமாறு நான் தந்தையிடம் கேட்பேன். தந்தை அவரை உங்களுக்கு அருள்வார். அவரே உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியார். உலகம் அவரை ஏற்றுக்கொள்ள இயலாது, ஏனெனில் அது அவரை காண்பதுமில்லை அறிவதுமில்லை. நீங்கள் அவரை அறிந்திருக்கிறீர்கள், ஏனெனில் அவர் உங்களோடு தங்கி இருக்கிறார், உங்களுக்குள்ளும் இருக்கிறார். நான் உங்களை திக்கற்றவர்களாக விடமாட்டேன், உங்களிடம் திரும்பி வருவேன். இன்னும் சிறிது காலத்தில் உலகம் என்னை காணாது, ஆனால் நீங்கள் என்னை காண்பீர்கள். ஏனெனில் நான் வாழ்கிறேன், நீங்களும் வாழ்வீர்கள். நான் தங்கையினுள்ளும் நீங்கள் என்னுள்ளும் நான் உங்களுள்ளும் இருப்பதை அந்நாளில் நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். என் கட்டளைகளை ஏற்று கடைபிடிப்பவர் என் மீது அன்பு கொண்டுள்ளார். என் மீது அன்பு கொள்பவர் மீது தந்தையும் அன்பு கொள்வார். நானும் அவர் மீது அன்பு கொண்டு அவருக்கு என்னை வெளிப்படுத்துவேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துக்கள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இதோ இந்த கல்வாரி பலியிலே நாம் இணைந்து ஒன்றாக ஜெபித்துக் கொண்டிருக்கின்றோம். நாம் ஜெபிக்க வேண்டுமே என்றால் நமக்குள் தங்கியிருக்கக்கூடிய பரிசுத்த ஆவியானவர் எவ்வாறு நாம் ஜெபிக்க வேண்டும் என்பதை நமக்கு கற்றுத்தர வேண்டும். அப்பொழுதுதான் தெளிவாக அறிவு தெளிவோடு நாம் ஜெபிக்க முடியும். இந்த நாளிலும் கூட ஆண்டவராகிய கடவுளாகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுத்தரக்கூடிய காரியம் என்னவென்றால், உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியார் வரும் பொழுது அவர் முழு உண்மையை நோக்கி உங்களை வழிநடத்துவார். ஆம் அன்பார்த்தவர்களே,
நாம் இந்த உலகத்தில் வாழக்கூடிய நாட்களிலே அநேக முறை நாம் பொய் பேசி இருக்கின்றோம். பொய் பேசி ஆண்டவர் கொடுத்த அந்த குரலை நாம் இழந்து போய் இருக்கின்றோம். ஆண்டவர் கொடுத்திருக்கக்கூடிய அந்த ஆசீர்வாதங்களை இழந்து கடவுள் சாயலாக படைக்கப்பட்ட மனிதர்களை நாம் குற்றப்பழி சுமத்தி இருக்கின்றோம். ஆம் அன்பார்ந்தவர்களே, ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகின்றது. 1 Corinthians 13:10 சொல்லப்பட்டு இருக்கின்றது, நிறைவான அந்த ஆவியானவர் வரக்கூடிய வேளையிலே அரை குறைவானது மறைந்து போகும் என்று. ஆம் அன்பார்ந்தவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் பரிசுத்த ஆவியானவர் மிகவும் முக்கியமான பங்கு வகிக்கின்றார். எனவே நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த பொழுது தன்னுடைய சீடர்களுக்கு துணையாய் இருந்து அவர்களுடைய தேவைகளை நிறைவு செய்து அவர்களை ஞானத்தில் வளர்த்தார் என்று நாம் பார்க்கின்றோம். ஏனென்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய வார்த்தைகளை கேட்டு அவர்கள் அவரோடு கூட 3.5 ஆண்டுகள் தங்கி இருந்து அந்த ஞானத்தின் ஆவியை அவர்கள் பெற்றுக் கொண்டார்கள். ஆனாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் இறந்து உயிர் தெழுந்த பிறகு தன்னுடைய சீடர்களை திக்கற்றவர்களாய் விடாதபடி அவர்களை தைரியப்படுத்தும் பொருட்டு 40 நாட்கள் அவர்களோடு உறவாடி அவர்களோடு வழி நடந்தார் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகின்றது. இந்த நாளிலும் நாம் வாசிக்க கேட்டோமே, யோவான் 14:18 சொல்லப்பட்டு இருக்கின்றது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் பாடுபடுவதற்கு முன்பாக தன்னுடைய சீடர்களை நோக்கி இவ்வாறு சொல்லுகின்றார், நான் உங்களை ஒருபொழுதும் திக்கற்றவர்களாய் விட மாட்டேன் என்றே சொல்லி. ஆம் அன்பார்ந்தவர்களே, நாம் இந்த உலகத்தில் நாம் பார்க்கின்றோம், அநேக பிள்ளைகள் அனாதையாய் இருக்கிறார்கள், யாரும் இல்லாமல் தவித்துக் கொண்டு இருக்கிறார்கள், தன்னுடைய தாய் தந்தையின் முகத்தை பாராமல் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றார்கள். அவர்களுக்கு ஆறுதலாய் இருப்பது நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. எனவேதான் அவர் இந்த நாளில் உங்களை பார்த்து சொல்லுகின்றார், என் மகனே, என் மகளே, நான் உன்னை ஒருபொழுதும் திக்கற்றவர்களாய் விட மாட்டேன். ஆனால் அந்த பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையை நீ பெற்றுக் கொள்ள வேண்டும். அந்த பரிசுத்த ஆவியானவர் உன்னோடு இந்த செயலாற்றக்கூடிய வேளையில் தான் உமக்கு உண்மை எது என்பதை நீ புரிந்து கொள்ள முடியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அந்த பிலாத்துவின் முன்பாக அவர் நிறுத்துகிறார்கள். அப்பொழுது பிலாத்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் கேட்கின்றார், உண்மை என்றால் என்ன என்று சொல்லி. அவன் அந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றான், ஒரு அரசராக இருக்கின்றான். அவனுடைய வாழ்க்கையில் அவன் உண்மை பேசியதே கிடையாது, அவர் உண்மையை கேட்டதும் கிடையாது. எனவேதான் அந்த உண்மை என்கின்ற வார்த்தை அவனுக்கு ஒரு அற்புதமான ஒரு வார்த்தையாய் இருந்தது. ஆம் அன்பார்ந்தவர்களே, இந்த உலகத்திலும் அறிவுக்கு எட்டாத செயல்களை நாம் கண்டுகொள்ள வேண்டுமே என்றால் உண்மையை சொல்லி வாழ வேண்டும். பரிசுத்தத்தில் நிலைத்து இருந்து பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் குடிகொண்டு வாழக்கூடிய வேளையில் தான் நம்மால் உண்மை பேச முடியும். அந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மை அந்த உண்மையை நோக்கி வழி நடத்துவார். அப்படி என்றால் இந்த பரிசுத்த ஆவியானவரை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது என்னென்ன செயல்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிறது என்பதை குறித்து நாம் பார்ப்போம். 4 காரியங்களை உங்களுக்கு சொல்லி இந்த கல்வாரி பலியிலே தொடர்ந்து நான் ஜெபிக்க விரும்பப்படுகின்றேன். முதலில் உங்களுடைய மன கண்கள் திறக்கப்படும். இந்த பரிசுத்தாவியானவர் உங்களுக்குள் கடந்து வரக்கூடிய வேளையிலே ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படும். அப்படி என்றால் உங்களுடைய மனது, உங்களுடைய ஆத்மா மந்தமாய் இருக்கக்கூடிய வேளையிலே அந்த நேரத்தில் பரிசுத்த ஆவியானுடைய வருகை உங்கள் உள்ளத்தில் கடந்து வரக்கூடிய நேரத்திலே அவர் அந்த பிரகாசமான ஒளியினால் உங்களுடைய கண்களை பார்க்க செய்வார். அந்த உண்மையான ஒளி உங்களுக்குள் வரக்கூடிய வேளையிலே உங்களுடைய மனக்கண்கள் திறக்கப்படுகின்றன. இந்த செயலை நாம் பைபிளிலே பார்க்கலாம். நிக்கதேமு என்கின்ற ஒரு அறிஞர், அவர் நன்றாக படித்து தேர்ந்தவர், எல்லாவற்றிலும் முதன்மையாக அவர் கற்று தேர்ந்தவர், அவருடைய மனக்கண் திறக்காமல் இருந்தபடியால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவரை நோக்கி சொல்லுகின்றார், நீ மறுபடி பிறந்தாலன்றி நீ மறுபாழ்வை பார்க்க முடியாது, இறையாட்சியை காண முடியாது என்று சொல்லுகின்றார் யோவான் 3:3. ஆம் அன்பார்ந்தவர்களே, அவர் நன்றாக படித்து அறிவி வளர்ந்திருந்தார், ஞானத்தில் வளர்ந்திருந்தார். ஆனால் அவருடைய மனக்கண்கள் முழுவதும் அடைக்கப்பட்டு இருந்தன. ஏனென்றால் பரிசுத்த ஆவியானவர் செயல்
செயல்பட அவர் பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுக்கவில்லை. இதைதான் நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் பார்க்கின்றோம். அநேக பேர் படித்து பதவிகளில் இருக்கிறார்கள், பட்டங்களை வாங்கிக் கொண்டு தான் இந்த அகந்தையில் அலைந்து கொண்டு இருக்கிறார்கள். அவர்களை பார்க்கும் பொழுதே நமக்கு தெரியும் அவர்களுடைய மனக்கண்கள் திறக்கவில்லை, பரிசுத்த ஆவியானுடைய செயல்பாடு இல்லை. அவர்கள் எப்பொழுதும் பரிசுத்த ஆவியானருக்கு எதிராகவே செயலாற்றுவார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். அன்பார்ந்தவர்களே, அதை குறித்துதான் 3 யோவான் 4 வசனத்தில் நாம் பார்க்கின்றோம், எனது பிள்ளைகள் உண்மைக்கு ஏற்ப வாழ்ந்து வருகிறார்கள் என கேள்விப்படுவதை விட பெருமகிழ்ச்சி வேறு என்ற மேலான பெருமகிழ்ச்சி எனக்கு இல்லை என்று யோவான் சொல்லுகின்றார். ஆம் அன்பார்ந்தவர்களே, நாம் மற்றவர்களை பார்க்கும் பொழுது அவர்கள் உண்மையோடு வாழ்கிறார்களா என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டுமே என்றால் நமக்குள் பரிசுத்த ஆவியானுடைய செயல்பாடு வேண்டும், நம்மளுடைய மனக்கண்கள் திறந்திருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நம்மால் தெளிவாக பார்க்க முடியும். 2வதாக உண்மையை கேட்கும் காதுகளை ஆண்டவர் நமக்கு கொடுக்கின்றார். அந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வரும் பொழுது அந்த உண்மையை கேட்கக்கூடிய ஆற்றலையும் வலிமையும் நமக்கு கொடுத்து நம்முடைய செவிகளை திறக்கின்றார். யோவான் 10:27 வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, என் ஆடுகள் என் குரலுக்கு செவி சாய்கின்றன என்று. ஆம் அன்பார்ந்தவர்களே, இயற்கையாகவே ஆண்டவருடைய குரலை கேட்பதற்கு ஆண்டவர் செவி திறனை நமக்கு கொடுத்திருக்கின்றார். ஆனால் நம்முடைய பாவத்தின் நிமித்தம், நம்முடைய சோதனைகளின் நிமித்தம், நம்முடைய இழிவான செயல்களின் நிமித்தம், நாம் கெட்ட வார்த்தைகளை கேட்பதன் நிமித்தம் நாம் ஆண்டவருடைய வார்த்தைகளை நம்மால் கேட்க முடியவில்லை. 1 கொரிந்தியர் 2:9 நாம் பார்க்கின்றோம், கடவுள் ஏற்பாடு செய்தவை கண்ணுக்கு புலப்படவில்லை, செவிக்கு எட்டவில்லை என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது. ஆம் அன்பார்ந்தவர்களே, உலகபூர்வமாய் அலைந்து கொண்டிருக்கக்கூடிய வேளையிலே, உலகபூர்வமான வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய வேளையிலே, சொற்பொழிகளை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய வேளையிலே, அநேக அவதூறான வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய வேளையிலே ஆண்டவர் நமக்கு நம்மோடு பேசுவதை நம்மால் அறிந்து கொள்ள முடியவில்லை, நம்மால் புரிந்து கொள்ள முடியவில்லை. எனவேதான் ஆண்டவருடைய பாதத்திலிருந்து ஜெபிக்காதபடி சாத்தான் நம்மை கட்டி வைத்து இருக்கின்றான். பாருங்கள், சில நபர்கள் நல்ல வல்ல செயல்களை செய்வார்கள், நல்ல ஜெபிப்பார்கள், ஆனால் அவர்களுடைய வார்த்தைகள் ஒரு சொற்பொழிவை போல இருக்கும். ஆவிக்குரிய அறிவுரைகள் இல்லாதபடி சில கதைகளை சொல்லி ஆத்மாக்களை நரகத்தை நோக்கி அழைத்து செல்வார்கள். அன்பார்ந்தவர்களே, ஒரு மனிதன் உண்மையிலே பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை பெற்றிருந்தார் என்றால் அவருக்குள் அந்த ஆண்டவருடைய வார்த்தை நிலைத்திருக்கும். அதைதான் ஆண்டவர் இந்த நாளில் நமக்கு சொல்லுகின்றார். யோவான் 14:20 சொல்லப்பட்டிருக்கிறது, நான் தந்தையினுள்ளும் நீங்கள் என்னுள்ளும் நான் உங்களுள்ளும் இருப்பதை அந்நாளில் நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் என்பதை ஆண்டவர் சொல்லுகின்றார். எனவேதான் உண்மையை பேசக்கூடியவர்களை நம்மால் பார்க்க முடியும், உண்மையை பார்க்கவிருக்கூடியவர்களை நம்மாலும் பார்க்க முடியும் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். எனவே நமக்குள் உண்மை இருக்குமே என்றால் நாம் பரிசுத்த ஆவியினால் நிரம்பி இருக்க முடியும். கடவுள் நம்மோடு தங்கியிருப்பதையும் மற்றவர்களோடு தங்கியிருப்பதையும் நாம் பார்க்க முடியும், ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம் கேட்க முடியும். பாருங்கள், சில பேருக்கு தீர்க்க தரிசனம் கேட்க ஆசை உண்டு, தரிசனங்களை குறித்து கேட்க ஆசைகள் உண்டு, ஆனால் அதை நாடி வெகு தூரம் செல்வார்கள். அவர்கள் தன்னுடைய ஊரில் இருக்கக்கூடிய கோயிலுக்கு சென்று நல்ல ஒரு பாவ சங்கீர்த்தனம் செய்து அந்த நற்கரணை நாதரை வாங்க மாட்டார்கள். ஏனென்றால் அந்த உலகம் முழுவதும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் தேடி அலைந்து கொண்டு இருக்கின்றது. எனவே நான் அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் இந்த நாளில் நமக்கு சொல்லுகின்றார், இந்த தீய விஷயங்களை நம்மிடமிருந்து அகற்றிவிட்டு ஆண்டவரை குரலை கேட்பதற்கு நம்ம செவிகளை திறக்க வேண்டும் என்று சொல்லுகின்றார். 3வதாக உண்மையை பேசும் நாவை ஆண்டவர் நமக்கு கொடுக்கின்றார். அந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வரும் பொழுது என்ன செய்கின்றார் தெரியுமா? நம்முடைய நாவை தூய்மைப்படுத்துகின்றார். நாம் பார்க்கின்றோம், எசையா தீர்க்கதரிசி புத்தகம் 6வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, எசையா
ஆண்டவருடைய தரிசனத்தை அந்த கோயிலில் பார்க்கின்றார். அந்த கோயிலில் பார்க்கக்கூடிய வேளையிலே அவர் முகம் குப்புற விழுந்து அவர் ஆண்டவரை நோக்கி இவ்வாறு ஜெபிக்கின்றார். நான் தீயதை பேசி வாழ்ந்தவன், நான் பரிசுத்த மற்ற உதடுகளை கொண்டவன், எனவே என்னை விட்டு போய்விடும் என்று சொல்லி தாழ்த்தி ஒப்புக் கொடுத்த வேளையிலே அவரோடு இருந்த வானதூதர் அந்த தீயை கொண்டு அந்த அக்னியை கொண்டு அவருடைய நாவை தொட்டபடியினால் அந்த பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் அந்த நாவு பரிசுத்தம் அடைந்தது. திருத்தூதர் பணிகள் 4:20 சொல்லப்பட்டு இருக்கிறது, என்ன ஆனாலும் நாங்கள் கண்டதையும் கேட்டதையும் எடுத்துரைக்காமல் இருக்க எங்களால் முடியாது என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது. ஆம் அன்பார்ந்தவர்களே, இன்றைய முதல் வாசகத்தில் நாம் பார்த்தோம், பிலிப்பு ஆண்டவருடைய வார்த்தைகளை உண்மையாய் எடுத்துரைத்தார். அவர் அதில் எந்த ஒரு முரண்பாகவும் புறம்பாகவும் பேசாதபடி சத்தியத்தை சத்தியமாய் அறிவித்தபடியினால் அவர் முடக்குவாதமற்றவரை குணமாக்கினார், குருடர்களை பார்க்க செய்தார், இறந்தவரை உயிர்த்தெழச் செய்தார். ஆம் அன்பார்ந்தவர்களே, நாம் நம்மோடு பரிசுத்த ஆவியானவர் இருந்து செயல்படக்கூடிய வேளையிலே நாம் அதே போல் அற்புதங்களை செய்ய முடியும். அதை தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த நாளில் நமக்கு சொல்லுகின்றார். எனவே உண்மைக்கு புறம்பாக முரண்பாடாக ஏதாவது பேசாதபடி உண்மையை பேசி வாழக்கூடிய வேளையிலே ஒரு வேளை நீங்கள் தோல்வியை சந்தித்திருக்கலாம், ஆனால் ஆண்டவர் உங்கள் சார்பாக நிற்பார். ஏனென்றால் அவர் வாக்களித்த ஆவியான உங்களோடு கூட இருக்கிறபடினால் அந்த உண்மையை பேசக்கூடிய ஆற்றலை பலத்தை உங்களுக்கு கொடுத்திருக்கின்றார். எனவே நம்முடைய மன கண்கள் திறக்கப்பட வேண்டும், நம்முடைய காதுகள் திறக்கப்பட வேண்டும், நம்முடைய நாவுகள் இருக்கக்கூடிய பாவ பழங்கள் சுட்டரிக்கப்பட வேண்டும். கடைசியாக ஆண் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வரக்கூடிய வேளையிலே அவருடைய வழியில் நடக்க நமக்கு கற்றுக் கொடுப்பார். அப்படி என்றால் தீய வழியை விட்டுவிட்டு ஆண்டவருக்கு உகந்த ஒரு வாழ்க்கை வாழ நம்மை அழைத்து செல்வார். அதை தான் நம்முடைய குடும்பங்களில் பார்க்கலாம். நம்முடைய குடும்பத்தில் ஏதாவது குறைகள் இருக்கலாம், நம்முடைய பிள்ளைகள் தவறு செய்யலாம், நம்முடைய கணவர் தவறு செய்யலாம், மனைவி தவறு செய்யலாம். வேலை செய்த இடத்தில் உங்களை மகிழ்ச்சி படுத்தாதபடி நீங்கள் நன்றாக வேலை செய்தாலும் கூட உங்களை தாழ்த்தி கொண்டு இருக்கலாம். அன்பார்ந்தவர்களே, நீங்கள் எதை குறித்தும் கவலைப்படாதபடி உண்மைக்காக நீங்கள் வாழக்கூடிய வேளையிலே அந்த பரிசுத்த ஆவியானவர் நிறை வாழ்வை நோக்கி உங்களை அழைத்து செல்வார். அந்த உண்மையான ஆவியானவர் உங்களுக்குள் கடந்து வந்து உங்களை ஆசீர்வதித்து உங்கள் குடும்பத்தோடு தங்கி உங்களை பலப்படுத்துவார். எனவே உங்களை திக்கற்றவர்களாய் விடாதபடி உங்களை பாதுகாக்கக்கூடிய தெய்வத்தை நீங்கள் இப்பொழுது முகமுகமாய் நீங்கள் பார்க்க போகிறீர்கள். எனவே இந்த நேரத்தில் அவரிடம் நாம் தொடர்ந்து நாம் ஜெபித்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தரக்கூடிய அந்த கல்வாரி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோமாக. ஆமென். விண்ணையும் மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறை மகன் நமக்காய் மனிதரானார். கண்ணீ மாறியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் அறைந்து அடக்கப்பட்டார், மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீதே வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பு தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன்.
அநேக தேவையோடு இந்த காணொளி வழியாக இந்த கல்வாரி பலியில் நீங்கள் பங்கு கொண்டு இருக்கிறீர்கள். இந்த நேரத்திலே நம்முடைய தேவைகளை ஆண்டவரிடம் ஒப்புக்கொள்ளுவோம். கருணையே உருவான இறைவா, எங்கள் திருச்சபையை வழி நடத்தக்கூடிய திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் அனைவரையும் உமது பாதத்தில் தருகின்றோம். அவர்களை நீர் ஆசீர்வதித்து அவர்கள் இழந்து போன அந்த பரிசுத்தாவின் வல்லமை அவர்களுக்கு கொடுத்து தொடர்ந்து உமது பணியை செய்து அநேக ஆத்மாக்களை திருச்சபையை கொண்டு சேர்க்கும்படியாக உமை நோக்கி மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்கிறோம். அன்பார்த்த இயேசு சுவாமி, இது இந்த காணொளி வழியாக குடும்பமாய் இருந்து இந்த கல்வாரி பலியை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் ஒரு கரத்தில் தருகின்றோம். அவர்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பீராக. அவருடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய தடைகளை எடுத்து மாற்றும்படியாகவும், ஆண்டவரே, அவருடைய குடும்பத்தில் நீர் அமைதியை கொடுக்கும்படியாகவும், இழந்து போன அந்த பரிசுத்த ஆவியின் வல்லமையும் ஆன்மீக ஆசீர்வாதங்களை கொடுக்கும்படியாகவும் உம்மை நோக்கி நாங்கள் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கருணையே உருவான இறைவா, இதோ எங்கள் நாட்டை உமது கரத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கின்றோம். மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கக்கூடிய அரசியல்வாதிகளை ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கின்றோம். அவர்கள் கொடுக்கக்கூடிய அந்த ஏமாற்றான வார்த்தைகளை உமது கரத்தில் தருகின்றோம். உண்மையான பரிசுத்த ஆவியானவர் அவர்களோடு கூட இருந்து செயலாற்றும்படியாகவும், மக்களுக்கு தேவையான எல்லா ஆசீர்வாதங்களையும் அவர்கள் மக்களுக்கு கொடுக்கும்படியாகவும், நீர் அவர்களோடு கூட இருந்து வழிநடத்தி ஞானத்தையும் அறிவாற்றலையும் கொடுத்து எல்லோரையும் ஒருங்கிணைத்து வாழக்கூடிய பலத்தையும் வல்லமையும் அரசியல் தலைவர்களுக்கும் அரசாங்கத்தில் வேலை பார்க்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் கொடுக்கும்படியாக உம்மை நோக்கி நாங்கள் மன்றாடுகின்றோம். அன்பார்ந்த இயேசு சுவாமி, இதோ எங்களுடைய திருச்சபையினை தூய்மைப்படுத்தும்படியாக உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். இந்த நாளிலும் கூட அநேக குருக்கள், அருள் சகோதர சகோதரிகள் நீர் கொடுத்த இந்த உன்னதமான அழைப்பை மறந்து ஆத்மாவை இழந்து அரசியல் செய்து கொண்டிருக்கிறவர்களை உமது கரத்தில் தருகின்றோம். பணத்திற்கு அடிமையாகி பணத்திற்கு பின்னால் சென்று கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு பள்ளிக்கூடங்களையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். பள்ளிக்கூடம் நடத்துபவர்களையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். சோசியல் சர்வீஸ் என்று சொல்லக்கூடிய அந்த சமூக சேவை திட்டங்களின் வழியாக தன்னுடைய வயிற்றை நிரப்பிக் கொண்டிருக்கவர்களை ஒப்புக் கொடுக்கின்றோம். ஆண்டவரே, இவர்களையும் தூய்மைப்படுத்தி இவர்களுக்கு மனமாற்றத்தை கொடுத்து பரிசுத்த ஆவியாருடைய பலத்தை கொடுத்து நிறை வாழ்வை நோக்கி வழிநடத்தும்படியாக உம்மை நோக்கி நாங்கள் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, மன்றாட்டை கேட்கிறோம். அன்பார்ந்த இயேசுவே, இதோ கொரோனா நோயினால் பாதிக்கப்பட்ட அநேக மக்கள் இந்த உலகத்தில் உண்டு. இதற்கு மருந்து கண்டுபிடிக்க முடியாமல் மருத்துவர்கள் திகைத்து போயிருக்கிறார்கள். நீரே மருத்துவர்களுக்கெல்லாம் மருத்துவராய் இருக்கின்றீர். நீரே இந்த உடலையும் சரீரத்தையும் உள்ளத்தையும் ஒவ்வொரு மனிதருக்கும் கொடுத்திருக்கின்றீர். எல்லாவற்றையும் அறிந்த தெய்வமாய் நீர் இருக்கின்றீர். எனவே இந்த மருந்தை கண்டுபிடித்து இந்த கொரோனா நோய் முழுவதும் முற்றிலுமாய் அழிக்கப்படும்படியாக நல்ல ஞானத்தையும் அறிவாற்றலையும் நீர் மருத்துவர்களுக்கு கொடுக்கும்படியாக உம்மை நோக்கி நாங்கள் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கருணையை கடலாம் இறைவா, இதோ இந்த கொரோனா நோயினால் இறந்து போன ஆத்மாக்களை உமது கரத்தில் தருகின்றோம். உத்திரிக்க ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய ஆத்மாக்களை தருகின்றோம். எங்களுடைய குடும்பத்தில் இறந்து போன ஒவ்வொருவரையும் உமது கரத்தில் தருகின்றோம். எங்களுடைய பங்கில் இறந்து போன ஒவ்வொருவரையும் உமது கரத்தில் தருகின்றோம். அன்பார்ந்த இயேசு சுவாமி, இவர்கள் ஒருவேளை உமக்கு எதிராய் பாவம் செய்து நல்ல ஒரு பாவ செய்யத்தனும் செய்யாமல் இருந்திருக்கலாம். நீர் அவர்களை கருணை கூர்ந்து அவருடைய பாவங்கள் குற்றங்களை மன்னித்து விண்ணக வீட்டில் சேர்த்துக் கொள்ளும்படியாக உம்மை நோக்கி நாங்கள் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நமது தனிப்பட்ட தேவைகளுக்காக சிறிது நேரம் மௌனமாக ஆண்டவரை நோக்கி மன்றாடுவோம். உலகத்தை படைத்து ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய அன்பு தெய்வமே, இது உமது பிள்ளைகளாகிய நாங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து குற்றம் உணர்ந்த நெஞ்சோடும் பாவம் நிறைந்த மனதோடும் எங்களுடைய பாவங்களை மன்னிக்கும்படியாக உங்களிடம் நாங்கள் ஜெபித்திருக்கின்றோம். எங்களுடைய தேவைகளை உமது பாதத்தில் கொண்டு சேர்த்திருக்கின்றோம். ஆண்டவரே, உமது பரிசுத்த இரத்தத்தினால் இன்னும் எங்களை அதிகமாய் தூய்மைப்படுத்தி அந்த பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையை கொடுத்து நாங்கள் கொண்டு சேர்த்திருக்கக்கூடிய விண்ணப்பங்கள் எல்லாவற்றையும் கனிவுடன் நீர் கண்ணோக்கி நிறைவான ஆசீர்வாதத்தை எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக தரும்படியாக உம்மை நோக்கி நாங்கள் மன்றாடுகின்றோம். ஆமென்.
நாம் பாடும் இனிய பாடல் இறைவா உமக்காக இகத்தில் காணும் படைப்பு யாவும் இறைவா எனக்காக நினைத்தேன் நினைத்தேன் நான் தர அனைத்தும் முந்தன் காணிக்கை நினைத்தேன் நினைத்தேன் நான் தர அனைத்தும் முந்தன் காணிக்கை என் இதய பாடும் இனிய பாடல் இறைவா உமக்காக ஊத்து கொழுங்கும் மலர்களும் எங்கு காய்ந்து கழிந்த களிகளும் ஓங்கி உயர்ந்த மரங்களும் அதை சூழ்ந்து வளர்ந்த செடிகளும் இயற்கை கூறும் கவிதைகள் யாவும் இறைவன் தந்த கொடைகளே இயற்கை கூறும் கவிதைகள் யாவும் இறைவன் தந்த கொடைகளே நினைத்தேன் நினைத்தேன் நான் தர அனைத்தும் முந்தன் காணிக்கை நினைத்தேன் நினைத்தேன் நான் தர அனைத்தும் முந்தன் காணிக்கை என் இதயம் பாடும் இனிய பாடல் இறைவா உமக்காக சகோதர சகோதரிகளே என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாமல்ல தந்தையாகி இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைகளுக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையில் இருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. கருணையே உருவான இறைவா, ஏ பாஸ்கா மறை நிகழ்வு வழியாக எங்களை என்று மக்களுக்க செய்திடவுமை வேண்டுகின்றோ. அதனால் நாங்கள் தொடர்ந்து புரியும் பரிகார செயல் எங்களுக்கு முடிவில்லா பேரின்பத்தின் காரணமாக அமைவதாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக உம்மை மன்றாடுகிறோ. ஓ சானா உன்னதங்களிலே ஓ
ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது ததுமே. ஏனெனில் உம் திருமகனாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்து என்றீர். கதிரவன் தோற்றி மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கையை ஒப்புக்கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையறாது ஒன்று சேர்த்து வருகின்றீர். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளை அதே ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு உம் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பணித்தவாறே இம்மறை நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டிக் கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதில் இருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவு அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது, அனைவரும் இதில் இருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பு கன்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள் இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதன் முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயுமான மரியான், அவருடைய கணவரான புனித சுசையப்பர், புனித திரு தூதர்கள், மாட்சிமிகு மறை சாட்சியர், மற்ற புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பேச்சுக்கு தகுதியுடையோர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் அது உதவியை பெறுவோம் என உறுதியோடு நம்பி இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இவ்வழி உலகுக்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டும் என மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் அது திரு அவையை சிறப்பாக உம் அடியாராகிய எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஸ்டீஃபன், ஏனைய ஆயர்கள், திருப்பணியினர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெற செய்தீராக. நீர் விரும்பியபடி உம் திருமுன் நிற்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டுதலுக்கு கனிவுடன் செவி சாய்ந்தருளும். கனிவுள்ள தந்தையே, எங்கும் சிதறுண்டிருக்கும் உம்முடைய பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்துக் கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளை உமக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்து இவ்வுலகத்தை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆற்றில் கனிவுடன் ஏற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது மாட்சியார் என்றும் மனநிறைவு அடைவோம் என
அனைவரும் பெயர் பெற்றோர்
ஆண்டவரே தேவரே நீர் என் உள்ளத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் எனது ஆன்மா குணமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமும் நீ காத்து முடிவில் வாவாடு கடைத்து சொல்கிறார்கள். என் சுவாச காற்றே என் வாழின் ஊற்றே இறைவாய் என் உள்ளம் வருவாய். என் உயிரின் உணவே என் வாழ்வின் வழியே தலைவாணி உன்னை தருவாய். என் வாழ்வும் என் வளமும் எல்லாமும் நீதானே இறைவா தலைவா அன்பினை பொழிவாய். என் சுவாச காற்றே என் வாழ்வின் ஊற்றே இறைவா என் உள்ளம் வருவாய். என் சொந்தம் யாவும் என் தேவையாவும் நீதானே நீதானே இறைவா. என் நெஞ்சில் நேசம் மாறாத பாசம் தருவாய் தருவாய் தலைவா. வாழ்நாளெல்லாம் நீ வேண்டுமே வளர்ந்திட நாளும் வரம் வேண்டுமே. வாழ்நாளெல்லாம் நீ வேண்டுமே வளர்ந்திட நாளும் வரம் வேண்டுமே. வாழ்வாய் வழியாய் நிறைந்திட வருவாய். என் சுவாச காற்றே என் வாழ்வின் ஊற்றே இறைவாய் என் உள்ளம் வருவாய். என் உயிரின் உணவே என் வாழ்வின் வழியே தலைவாணி உன்னை தருவாய். சிறிது நேரம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி நாம் அன்றாடுவோம். பரிசுத்தமான நற்கருணை நாதரை முகமுகமாய் நாம் பார்த்திருக்கின்றோம். அந்த பரிசுத்த தெய்வம் நம்மை பார்த்தபடியினால் அவர் வாக்கு மாறாத தெய்வமாய் இந்த பரிசுத்த ஆவியின் வல்லமை நமக்கு தர சித்தமாய் இருக்கின்றார். எனவே என்னோடு இணைந்து நாம் தந்தை கடவுளை நோக்கி பரிசுத்த ஆவின் வல்லமை பெற்றவர்களாய் இந்த நேரத்தில் மன்றாடுவோம். எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவை தூயன ஆவியை தந்தையே இந்த நேரத்திலும் நீர் கொடுத்த இந்த உன்னதமான கல்வாரி பலிக்காக மக்கள் நன்றி சொல்லுமை துதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த கல்வாரி பலியின் வழியாக எங்களுடைய பாவங்கள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து ஆண்டவரே எங்களை திக்கற்றவர்களாய் விடாதபடி நீர் எங்களை தாங்கி இருப்பதற்காக மக்கள் நன்றி சொல்லுமை துதிக்கிறோம். ஆண்டவரே, தந்தையே உங்கள் சீடர்களுக்கு வாக்களித்த அந்த பரிசுத்த ஆவியானவரை வாக்கு மாறாதவராய் நீர் கொடுத்தீரே. ஆண்டவரே அந்த பரிசுத்த ஆவியானவரை நீர் எங்களுக்கும் கொடுத்திருப்பதற்காக நன்றி சொல்லியுமை துதிக்கிறோம். தந்தையே, இந்த நாளிலும் தகப்பனே எங்களுடைய குடும்பத்தில் அநேக பிரச்சனைகள் உண்டு. அது நாங்கள் செய்த பாவத்தின் நிமித்தமே. இந்த நேரத்தில் மனம் மாறி உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, யோவான் 14:1 சொன்னீரே, நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம், கடவுளிடம் நம்பிக்கை கொள்ளுங்கள், என்னிடமும் நம்பிக்கை கொள்ளுங்கள் என்று சொன்னீரே சுவாமி. ஆண்டவரே, உன் மீது நாங்கள் நம்பிக்கை கொள்கிறோம் சுவாமி. உமது பிள்ளைகளாய் மாறக்கூடிய உரிமையை கொடுத்து எங்களை வழிநடத்த வேண்டுமாய் உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். குடும்பத்தில் இருக்கக்கூடிய தடைகளை எடுத்து மாற்றுவீராக, திருமண தடைகளை எடுத்து மாற்றுவீராக, மேற்படிப்பிற்குள்ள தடைகளை எடுத்து மாற்றிடும்படியாக ஜெபிக்கின்றேன். வேலைக்குள்ள தடைகளை எடுத்து மாற்றிடும்படியாகவும் ஆண்டவரே, இந்த குடும்பங்களுக்கு எதிராய் சாத்தான் கொண்டு வந்த போலியான திட்டங்கள் எல்லாவற்றையும் எடுத்து மாற்றும்படியாக உம்மை நோக்கி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, யார் யாரெல்லாம் உள்ளம் உடைந்து மனம் கலங்கி போய் இருக்கிறார்களோ ஆண்டவரே நீர் அவர்களை சந்தித்து நீர் அவர்களுக்கு ஆறுதலாய் இருக்கும்படியாக ஜெபிக்கின்றேன். நீர் இரக்கம் நிறைந்த தெய்வம் அல்லவா, ஆறுதலின் ஊற்றாய் இருக்கிறவரே, நீர் சந்தித்து ஒவ்வொருவரையும் திடப்படுத்தும்படியாக உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உமது அப்போஸ்தலர்கள் ஆண்டவரே நீர் மரித்த பிறகு பயந்து போயிருந்த வேளையில் நீர் அவர்களை சந்தித்து நீர் அவர்களை திடப்படுத்தியது போல்
பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். பிதா, சுதன், பரிசுத்தாவின் பேராலே ஆமேன்.